அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் 3ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிமன்னனிடம் கேட்கலாம். மணிமன்னன், வானிலை ஆய்வு மையம் குறித்த தகவல்கள் என்னென்ன? வணக்கம். தமிழ்நாட்டில் கடந்த மார்ச் 1ஆம் தேதி தொடங்கிய கோடை வெயில் என்பது மே 1 வரை மக்களை வாட்டி வளைத்து வந்த நிலையில வங்கக்கடல்ல உருவான அந்த வளிமண்டல சுழற்சியின் காரணமாக தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள்ல நல்ல மழை பெய்த நிலையில் வங்கக்கடலில் உருவாகிய ரிமால் புயலான் தாக்கத்தினாலையும் ஒரு நல்ல மழை பெய்தது. இந்த நிலையில தமிழ்நாட்டில் அதாவது கிழக்கு காற்று இடையூறு காரணமாக, அதாவது கிழக்கு காற்று மேற்கு நோக்கி முன்னேறி செல்வதற்கு இயலாத காரணத்தினால் தற்போது வெயிலின் தாக்கம் என்பது அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டங்களில் ஒரு 4 நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியிருந்த நிலையில பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 3ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையமானது கூறியிருக்கிறது. அதாவது 1ஆம் தேதி வாக்குல கேரளாவில் இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. தொடர்ந்து அது முன்னோக்கி வரும் பட்சத்தில் தென் மாவட்டங்கள், அதே போல கேரளாவை ஒட்டிய பல்வேறு பகுதிகளும், அதாவது தெற்கு முனையாக இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்திலிருந்து வடக்கு முனையாக இருக்கக்கூடிய காசர்கோடு, கர்நாடகா, அதே போல கேரளத்தனை இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு நல்ல மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டில் வரும் 3ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வெப்பநிலை 40 to 41 degrees Celsius ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 30 to 31 degrees Celsius ஒட்டியும் இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னைக்கு மழைக்கான எந்த வாய்ப்பும் இல்லை, வெயில்தான் சற்று அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மைய தரப்பிலிருந்து கூற இருக்கிறது. இருந்தாலும் தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள்ல வெப்பச்சலன மழையை நாம் எதிர்பார்க்கலாம். வானிலை நிலவரம் குறித்த தகவல்களுக்கு நன்றி மணிமன்.